ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளாக் சேனல் இணைய நாம பார்க்க போது ஜூப்பிட்டர் லெகசியோட சீசன் ஒன் எபிசோட் நம்பர் ஃபைவ் தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுங்க டக்குனு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்டிங் சீனில் நம்ம உட்டோப்பியனான ஷெல்டன் ஒரு சைக்கியாட்டிஸ்ட்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்துருக்கதா காட்டுறாங்க வர வர எனக்கு மக்கள் எல்லாரும் ஏன் என்னோட ஒய்ஃபு பொண்ணு பையன் எல்லாருமே மாறுபட்டு நடந்துக்கிற மாதிரி தெரியுது என் பையன் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணி வில்லனை கொண்டு இருக்கான் அவன் பண்ண இந்த செயலை எழுபத்தெட்டு சதவீதம் மக்கள் ஆதரிச்சு இருக்காங்க தொண்ணூறு வருஷமாக நாங்கள் பின்பற்றிக்கிட்டு வந்த ரூல்ஸை இப்போ மக்கள் எல்லாரும் மறந்துட்டு வயலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாள் வரைக்கும் நான் தான் முட்டாளாக இருந்துக்கே நான் என் மனசுக்கு படுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஷில்டன் அப்போது மக்களோட சிந்தனை மாற்றம் தான் உனக்குள்ளே இந்த நெரிநிலை உருவாக்கி இருக்கு இதுல உன்னோட குடும்பத்தாரன் ஈடுபட்டுருக்காங்கன்னு தான் நீ ஆதங்கப்படுற இந்த கருத்துல உன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு சைக்கியாட்டிஸ்ட் இவ்வளவு நாள் நான் பண்ண நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி மக்கள் ஏன் மாறினாங்க எனக்கும் மனசு இருக்கு அப்படின்னு ஷில்டன் சொல்ல உனக்கு எப்படி இருந்து இந்த பவர்ஸ் கிடைச்சி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு தோணுச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்போ தான் உன்னோட மன கஷ்டத்துக்கு என்னால் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு சைக்கியாட்டிஸ்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் என் அப்பா என் கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்புறமா நான் உக்காந்து சோகமாக தண்ணி வச்சிக்கிட்டு இருக்கும்போது கிரேஸ் என்னோட அப்பாவை பற்றி நியூஸ் பேப்பரில் எழுதின ஆர்டிக்கலை படித்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சது இதனால் வரைக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச என் அப்பாவுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு அதில் அதிருப்தி அரைஞ்சனா அந்த தப்பு எல்லாத்தையும் மாற்றணும்னு முடிவெடுத்தேன் அவரை மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனா பிரின்சிபலோட வாழ முடிவெடுத்தேன் அப்படினா அப்படியே கட் பண்ணி நைன்டீன் டுவெண்டி பேக்கை காட்டுறாங்க இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை தனியா விடாம அவனை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றா ஜேன் ஆனா அடிக்கடி அவனுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்த விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போக நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு பொய்யா எல்லார்டையும் காட்டுகிறான் செல்டன் இருந்தாலும் அந்த வாட்சும் கோஆர்டினேட்ஸும் இவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க அப்படியே அவன் அப்பாவோட சமாதியை திறந்து அந்த வாட்சை எடுத்துடுறான் அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ட்ரக்கு ஓவர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிற க்ளோயே காட்டுறாங்க நம்ம ஹச்ச்சு தான் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கான் உனக்கு தேவையில்லாத பொருள் எடுத்தா இப்படி தான் ஆகும் அப்படின்னு ஹச்சி கலாய்க்க அதை வச்சு நீ மட்டும் என்ன வீடாக கட்டியிருப்ப போதைதான் ஏற்றிருப்பேன் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறா க்ளோய் நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தா நம்ம ஷெல்டன் சூரியரை போட்டு சூர்யா மாதிரி முதுகில் கலப்பையை சுமந்துக்கிட்டு ஏறு உழுதுகிட்டு இருக்கேன் அவனோட ஒய்ஃப் கிரேஸ் வந்து சேர்றா என்னங்க டிராக்டர் ரிப்பேரா என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும்னு தான் கையில் எடுத்தேன் ஆமா இவ்வளவு காலையில நீ எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு கேக்குறாரு ஷெல்டன் தூரத்துல ஒரு சிட்டில எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சது அதான் அங்கிருந்து மக்களை பாதுகாப்பா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த எரிமலை குழம்ப கடல்ல கலந்துடுற மாதிரி திருப்பி விட்டுட்டு வந்தேன் போட்டோஸ் இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு கிரேஸ் கேக்க வேலையை முடிச்சிட்டு வந்து பாக்குறேன் அப்படிங்கிறாரு ஷெல்டன் நம்ம பையன் பிராண்டன் கிட்ட வேலையை விட்டுட்டு வாங்க அவன தான் வெளியே போக கூடாது நீங்க சொல்லிருக்கீங்கல்ல அப்படின்னு கிரேஸ் சொல்ல அவன் இங்க இல்ல அவன் கொண்ட வில்லனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை செக் பண்ண சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாரு ஷெல்டன் என்ன கேட்காம பையனை ஏன் தனி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கிரேஸ் டென்ஷன் ஆக அவன் பண்ண தப்போட பின்விலைகள் என்னன்னு அவனுக்கு புரியணும்னு தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாரு ஷெல்டன் எங்க ஆல்ரெடி நீங்க அவன் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அவனால் அடுத்த சூப்பர் ஹீரோ தலைவன் பொறுப்பான உடோபியன் பாதியை அடைய முடியாதுன்னு அவனே மனசொழிஞ்சு போய் இருக்கிற இந்த டைம்ல கட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்க அனுப்பி வச்சது தப்பான முடிவு அப்படிங்கிறா கிரேஸ் அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அவன் அடுத்த உடோப்பையன் ஆகணும்னா பொறுப்பு துருப்புகளை அவன் கத்துக்கிட்டே தான் ஆகணும் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஷெல்டன் எடுத்து சொல்ல எல்லாம் ஓகே ஆனா அவன ஒரு தான் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிற ரோபோட் இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் கிரேசு அப்படியே கட் பண்ணி பிராண்டன் கிட்ட வந்துருக்கிறத காட்டுறாங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்க திரும்ப திரும்ப அதை பத்தியே ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்லிடுறான் பிராண்டன் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்து தான் என்ன பண்ணிருப்பீங்க பேமிலியா இல்ல வில்லனா அப்படின்னு பிராண்டன் கேட்க நான் ஒன்னும் உன்ன மாதிரியோ இல்ல உன் அப்பா மாதிரியோ பெரிய பலசாலி இல்ல அதனால என்னால என்ன பண்ணி முடியும்னு சரியா சொல்ல முடியாது ஆனா கடைசியில நாம எல்லாரும் இங்க இப்ப உயிரோடு இருக்கோம் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு வாழ்ட்டு அங்கதான் ஒரு சூப்பர் ஹீரோ ஓட்டோ பிரிச்சுட்டு உள்ள வராரு இவன் பேரு பர்னபாஸ் என்ன பிராண்டன் உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு உன் அம்மா மட்டும் எனக்கு ஓகே சொல்லியிருந்தா இன்னத்துக்கு நீ என்ன அப்பானு கூப்பிட்டுப்ப அப்படின்னு சொல்றான் பர்னபாஸ் விஷயத்துக்கு வரையா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு வாழ்த்து அதட்ட வந்துட்டா போச்சு அப்படின்னு அட்டாப்சி பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்றான் பர்னபாஸ் இவனை பார்த்து காண்டான ஃபிட்ஸு வேண்டா விருப்பா தன்னோட அட்டாப்சி டீடைல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான் இவனோட ஆர்மர் பிளாக் ஸ்டாரோட ஒரிஜினல் ஆர்மரோட மாதிரி தெரியுது ஆனால் அது இவனோட ஸ்கின்னோட ஒன்றிணைஞ்சிருக்கு ஸோ ஆர்மரை உடைக்காம நம்மளால அட்டாப்சி பண்ண முடியாது அப்படின்னு ஃபிட்ஸ் சொல்ல அதுக்குதான் நான் வந்திருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு இவனோட பவரை யூஸ் பண்ணி ஒட்டி இருக்கிற ஆர்மரை இழுத்து பிடிச்சு நிப்பாட்டான் பேர்னபர் ஃபிட்ஸும் போஸ்ட்மார்டம ஸ்டார்ட் பண்ண பாடிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆர்பை வெளியேடுகிறாங்க நான் லிவிங் மெட்டீரியலுங்கிறதுனால பேர்னபஸ் தன்னோட பவர் மூலமாக அதை ஆராய்ஞ்சு அதை அப்படியே ஓபன் பண்ண உள்ள ஒரு வாட்ச் இருக்கிறத பாக்குறாங்க அது வால்ட்டோட அப்பாவோட வாட்ச் அப்புறம் என்ன மறுபடியும் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் பிளாஷ்பேக்கை ஓட விடுறாங்க அப்பாவோட வாட்ச் எடுத்துக்கிட்டு ஷெல்டன் தன்னோட நண்பன் ஜார்ஜ பார்க்க வரா என்கிட்ட சொன்ன மாதிரி நான் இந்த வின்மில் கிட்ட போயிருந்தேன் அங்கே சில கோஆடினேட்டர்ஸை பார்த்தேன் நான் செக் பண்ண வரையில இந்த லொக்கேஷன் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு இந்த லொகேஷனை ஒரு பாழஞ்ச பேஸ்மெண்ட் டேபிள்ல பல பிணங்களுக்கு மத்தியில பார்த்தேன் அப்படின்னு ஷெல்டன் எக்ஸ்பிளைன் பண்ண அங்க அந்த பிணங்கள் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறான் ஜார்ஜ் அங்கிருந்து ஒரு பெருசு தான் பல காலங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டு இருக்கிறாப்ல என் கண்ணு முன்னாடி அவரை சுட்டுகிட்டே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறா ஷெல்டன் நம்ம எல்லாரையும் இந்த லொகேஷனுக்கு வர சொல்லி என் மண்டைக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு செகண்ட் அந்த பிணங்களுக்கு பதில் நம்ம கேங் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் உண்மையா இருக்குன்னா நமக்கும் அந்த தீவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அது இந்த உலகத்தை புரட்டி போட போற விஷயமா எனக்கு படுது எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு கேக்குறான் ஷெல்டன் இதுவே நான் இந்த மாதிரி ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு ஜார்ஜ் கேட்க நீ என் நண்பேண்டா உன நான் ஹெல்ப் பண்ண தான் பாத்துருப்பேன் அப்படின்னா ஷெல்டன் இதான் நீ கேட்ட கேள்விக்கும் பதில் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா ஜார்ஜ் அப்படியே சீனு கட் ஆகி பிரசன்ட்ல கவுன்சிலிங்க்கு வந்துருக்கிற ஷெல்டன் பக்கம் திரும்புது உனக்கு அடிக்கடி ஏதோ ஒரு கனவு வரும்னு சொன்னல என்ன அதுன்னு சைக்கியாட்டிஸ்ட் கேட்க நான் ரூஃப்ல தடுமாறி நின்றுகிட்டு இருக்க ஒருத்தனை பார்க்கறேன் அவன் ஒரு பரிதாபத்துக்குரியவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அந்த யாருன்னு நான் குழம்பி போய் நிக்க அவரு என்னைய பாத்துக்கிட்டு மாதிரி தெரிஞ்சது அப்போ நான் தான்ப்பா உங்க பையன் ஷெல்டன் அப்படின்னு அந்த ஆளுகிட்ட நான் சொல்ல அவர் என்னை கண்டுக்காம போயிடுறாரு நானும் ஒவ்வொரு முறையும் அந்த கனவு வரும்போதெல்லாம் என் அப்பாவை தடுத்து நிப்பாட்ட பார்க்கறேன் பாக்குறேன் ஆனா முடிய மாட்டேங்குது அப்படின்னா ஷெல்டன் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்பவும் தவிக்க விட்டுட்டு போக கூடாது அப்படி போனால் இந்த பிள்ளைகள் மனசுல நாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு தான் பேரண்ட்ஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டு தான் நினச்சி வருத்தப்பட மதிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது பல எழுப்புகளை பார்த்த நீங்க இது மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு பொறுப்பா இருக்கீங்க ஆனா பிராக்டிகலா இது நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு போலீஸோ இல்லை ஒரு மிலிட்ரியோ நாட்டை காப்பாற்ற தாக்குதல் நடத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துவாங்க அது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு பண்ற வேலை அதே ரிஸ்க்க தான் சூப்பர் ஹீரோஸ் ஆன நீங்களும் பண்றீங்க ஆனால் எந்த உயிரையும் எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ மிலிட்ரி வீரர்கள் கிட்ட இருந்து இந்த ரூல் உங்களை வேறுபடுத்தி காட்டுது என்றென்றும் மக்களோட நினைவுலயும் சரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட நினைவுலையும் சரி இப்போ சூப்பர் ஹீரோஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற உருவகத்தை பதிவு பண்ண பாக்குறீங்க அதான் உங்களோட மண்டைக்குள்ள ஏற்பட்டுற இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்படியே ஷெல்டன் வீட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்க அதுல இவனோட அப்பாவோட வாட்சை காட்டுறாங்க பார்த்தா ஒரே மாதிரியான வாட்ச் ரெண்டு இருக்கு ஒன்னு அப்பா கிட்ட இருந்து எடுத்து வச்சுக்கிட்ட வாட்ச் இன்னொன்று அந்த வில்லனோட வயிற்றுலேருந்து இருந்து எடுத்த வாட்சு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு பேசிக்க இது எப்படி அந்த வில்லனோட வயிற்றுக்குள்ள போச்சுன்னு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு வாழ்த்து இந்த டிசைனை எல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு ஜார்ஜ் மேலதான் சந்தேகம் வருது அவன் ஒருத்தனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வாழ்த்து சொல்ல இத்தனை வருஷம் கழிச்சு அவன் ஏன் நம்மளை கொல்ல பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு செல்லன் ஜார்ஜுக்கு புதிர்னா ரொம்ப பிடிக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனோட வேலையா தான் இருக்கும்னு வாழ்த்து சொல்ல அவனை நாம எங்கன்னா போய் தேடுறது இவ்வளவு வருஷம் வெளியில வராதவன் இப்ப ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேக்குறா கிரேஸ் இது ஹெல்ப் பண்ண நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஷெல்டன் சொல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹட்ச் அந்த மந்திர கோலை வச்சு எஸ் ஆயிடறான் அப்படியே ஒரு ஹைவேஸ்க்கு வந்து ஓட ஆரம்பிக்க அங்கேயே வந்து நிக்கிற நம்ம ஷெல்டன் கீழே விழுந்து அவனோட கோலை எடுத்து ஷெல்டன் வச்சுக்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த கோல் கிட்ட ஆர்டர் போடுறான் வழக்கமா இவன் சொல்றதெல்லாம் செய்யற அந்த மந்திர கோலை ஷெல்டன் எடுத்து கட்டுப்படுத்த ஹட்சுக்கு ஹல்லு விட்டுருது இப்ப பேசலாமா அப்படின்னு அந்த கோலை அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க அப்பா ஜார்ஜை பத்தி தான் அப்படிங்கிறாரு அப்படியே கட் பண்ணி நைடீன் டுவெண்ட்டி நைன் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க ஜார்ஜும் ஷெல்டனும் கிரேஸை தேடி நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு வர அங்க அவளை வேலை ஒட்டு தூக்கிட்டு தான் அவங்க அவங்ககிட்ட முன்னாடியே பேசினதுக்கு சாரி நீ என் அப்பாவை பத்தி எழுதுனது உண்மை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல இட்ஸ் ஓகே அப்படிங்கிற கிரேஸ் நான் உங்களுக்கு ஒரு வேலை தரலாம்னு இருக்கேன் நான் ஒரு விஷயத்தை தேடி ஒரு இடத்துக்கு போக போறேன் நீங்களும் எங்க கூட வந்தா உங்களுக்கு அட்வென்ச்சரான சில நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல எந்த இடத்துக்குன்னு கிளியரா சொல்லுங்க அப்படின்னு விசாரிக்கிறா கிரேஸ் எந்த இடமா இருந்தா என்ன இப்ப நாடு முழுக்க வேலையா திண்டாட்டுதான் தலை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு கொடுக்குற வேலையை பாக்கலாம்ல அதுவும் இல்லாம ஷெல்டன் நல்ல சம்பளமும் கொடுப்பான் அப்படின்னு சொல்றான் ஜார்ஜ் இப்படியெல்லாம் என்கிட்ட நக்கல் பிடிச்ச மாதிரி பேசினா உன்னை மண்ணை கவு வச்சிடும் அப்படின்னு ஜார்ஜ் மறைச்சிட்டு என்ன ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு ஷெல்டன் கிட்ட கேக்குறா கிரேஸ் இவனுக்கு நம்ம நாட்டு மேலயும் மக்கள் பொருளாதாரத்து மேலயும் ஒரு எதிர்நோக்கு பார்வை தோன்றி இருக்கு அதுக்காக தான் உன்னோட ஹெல்ப்பும் அதுல இருக்கணும்னு எதிர்பார்க்கறான் அப்படின்னு ஜார்ஜ் சமாளிக்கிறான் அப்படியே கட் பண்ணி நம்மள பிரசென்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க வில்லனோட பாடியை வச்சிருக்கிற இடத்துக்கு கிரேஸ் வர அம்மாவும் பையனும் பேசி ஆரம்பிக்கிறாங்க ஆ மட்டும் அன்னைக்கு இந்த வில்லனை போட்டுதெல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் என் அப்பாவோ இல்லை அங்கிள் வாழ்டோ இல்லை நீங்களோ தான் இங்கே இருந்திருப்பீங்க நான் பண்ணது கரெக்டு தானே அப்படின்னு பிராண்டன் கேட்க நமக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சாதானப்படுத்துகிறா கிரேஸு அப்போ தான் பேர்ன பேர்ஸ் அங்கே எண்ட்ரி ஆகுறாள் செல்லம் கிரேஸ் நீ இங்கே தான் இருக்கிறியா உனக்கு எப்போ ரெட் ட்ரெஸ் தானே சூட் ஆகும் இந்தா இப்போ மாற்றிடுறான் அப்படின்னு கலரை சேஞ்ச் பண்ணி விட்றான் பேர்ன இதோட நீ பாட்டிக அதான் வந்த வேலை முடிஞ்சு தலை கிளம்புறியா இல்லை அச்சிரை போகிறேன் அப்படின்னு கிரேஸு மிரட்ட இல்லை வாழ் என்ன இங்க இருக்க சொல்லி இருக்கிறாப்ல அப்படிங்கிற பர்னபாஸ் என்ன குழந்தனா யோ வாழ் நயா இதெல்லாம் அப்படின்னு கிரேஸ் கேட்க பேரபாஸோட உதவியால என்னால இந்த பாடியோட மெமரிஸ் குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாரு வாழ்த்து இறந்த உடலோட மெமரிஸை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிரேஸ் டவுட் கேட்க ஆக்சுவலி என்னால இந்த சிதைந்து போன பிரெயின் பார்ட்ஸை திரும்ப உருவாக்க முடியும் அதுக்கு பேரனபாஸோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா அப்படியே கட் பண்ணி டுவெண்டி ஃபிட்ஸும் அவனோட அப்பாவும் வேலை தேடி அலைஞ்சுட்டு இருக்க நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு அப்பா உள்ள பார்த்தா இவங்க கிட்ட டீல் பேச வந்திருக்கிற ஷெல்டன் அண்ட் ஜார்ஜ காட்டுறாங்க என்ன விஷயம்னு கேட்க வெளியில ஏதாச்சும் வேலை கிடைச்சதா லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான் ஷெல்டன் எங்க மூஞ்சை பார்த்தா தெரியல அப்படின்னு ஃபிட்ஸு காண்டாக ஜார்ஜ் சமாதானப்படுத்துறான் ஃபிட்ஸு கிட்ட ஒரு வேலையா வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு நான் ஒரு குழு அமைச்சு ஒரு ஐலாண்டுக்கு ஒரு வேலையா போக போறேன் அதுக்கு ஃபிட்ஸும் எங்க கூட வரணும் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல எனக்கு கடல் பயணத்தை பத்தி ஒன்றும் தெரியாது நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் உங்களுக்கு வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்றான் சரி அப்படி எந்த ஐலாண்டுக்கு என் பையனை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பிட்ஸோட அப்பா கேட்க அதை இப்ப எங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு நிறைய காம்படிஷன் வந்துடும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான் ஜார்ஜ் இல்ல நான் வரல அப்படின்னு பிட்ஸ் மறுத்துட உனக்கு ஆறு மாச சம்பளத்தை இப்பவே தர நான் தயாரு அதுவும் இல்லாமல் ஐலாண்டில் நமக்கு கிடைக்க போகிறதுல உனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு டீல் பேசுகிறாங்க இதில் எந்த மாதிரியான ஆபத்து வரும்னு நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு ஃபிட்ஸோட அப்பா விசாரிக்க ஆபத்து சின்னதாக வரலாம் ஆனால் ஒன்ஸ் நாம் அந்த ஐலாண்டை அடைஞ்சி நான் தேடி போகிற விஷயத்தை அடைஞ்சிட்டா எங்கள் ஃபேக்ட்ரியை நான் திரும்ப மீட்டுடுவேன் அதுக்கப்புறம் நாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான் ஷெல்டன் யோசிச்சு பார்த்த ஃபிட்ஸும் நோ சொல்லிட ஷெல்டன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனா வேலைக்கு ஆகாததுனால வெளியே வந்துட இவனுங்க நம்மளோட வேலையை புடிங்கிட்டு நடுத்தரில நிப்பாட்டிட்டு இப்ப வந்து ஹெல்ப் பண்றான் வா அப்படின்னு கூப்பிடுறானுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்களோ தெரியல இந்த பணக்காரங்களை நாம நம்பவே கூடாது ஆனா ஷெல்டன் நமக்கு நல்ல டீல் ஆஃபர் ஷெல்டனோட அப்பா தான் நம்மளோட பென்ஷன் பணத்தை ஆட்டைய போட்டது ஷெல்டனுக்கு கூட தெரியாது அவன் இப்ப எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த சும்மா இருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதை விட வர்ற வேலை தான் நல்ல டிசிஷன் ஃபிட்ஸோட அப்பா அப்படியே வெளியே வந்து பார்த்தா நாம வேணும்னா திரும்ப போய் பிட்ஸ் கிட்ட பேசி பாக்கலாமா அப்படின்னு சொல்ல நீ போய் உண்மையை சொன்னா உன்னை தான் நினைப்பாங்க நமக்கு தேவை அவனேயும் அந்த விஷுவல்ஸ்ல நான் பார்த்தேன் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் அப்படின்னு சமாதானப்படுத்துறான் ஜார்ஜி அப்போதான் ஃபிட்ஸும் வந்து டீலுக்கு ஓகே சொல்றான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மாத சம்பளத்தை என் ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்ல உனக்கு ஒன்று ஆக நாங்கள் விட மாட்டோம் நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷெல்டன் அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டை காட்டுறாங்க ஹர்ச்சும் ஷெல்டனும் தனியா பேச வந்திருக்க நான் என் அப்பாவை கடைசியா என்னோட பன்னெண்டாவது வயசுல தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னா ஹர்ச்சு நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு அப்படின்னு ஷெல்டன் கேட்க என் அப்பா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எங்களை விட்டுட்டு போயிட்டாரு இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நான் தான் பாத்துக்கிட்டு வரேன் எனக்கும் என் அப்பாவுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னா ஹர்ச்சு உங்க அப்பா உங்களை மட்டும் தவிக்க விட்டுட்டு போல உங்க அப்பா ஜார்ஜ் எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான் என் ஃபேமிலியில ஒருத்த மாதிரி இருந்தான் ஆனா கடைசியில மனக்கசப்பில் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல நீங்க என் அப்பாவை வெளியேற்றினதா என் அம்மா என் சொல்லியிருக்காங்க அது என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறா ஹர்ச்சு நமக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு ஷெல்டன் சொல்ல உலகம் இத்தனை வருஷத்துல நீங்க நினைச்ச மாதிரி மாறிச்சா இல்ல இல்ல மக்கள் மாறவே மாட்டாங்க இப்போ தேவையில்லாம இந்த மாதிரி பண்றதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறான் ஹட்ச்சு அதை விடு நான் உன் அப்பா கிட்ட பேசி ஆகணும் உனக்கும் உன் அப்பாவோட மறைவிடம் தெரியலன்னாலும் இந்த மந்திர கோலுக்கு தெரியும்ல அதை யூஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஷெல்டன் மிரட்டை இதையெல்லாம் நான் யோசித்து பார்த்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒன்று அப்படின்னு சொல்ற ஹட்ச்ச் ஏன் முன்னாடி ட்ரை பண்ணு அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு ஷெல்டன் சொல்ல என்னை என் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு மந்திரகோல் கிட்ட ஆர்டர் போடுறான் ஹட்ச்சு பார்த்தா ஒரு பப்புக்கு வந்து சேர்றாங்க நான் சொன்னேன்ல இல்லை என் அப்பா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது எத்தனை முறை நான் ட்ரை பண்ணாலும் வேறு வேறு கிளப்புக்குள்ள என்னை இந்த மந்திரகோல் டெலிபோட் பண்ணுது ஆனால் அங்கே என் அப்பா இல்லை அவரை யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னமோ வேலை பார்த்து வச்சிருக்காரு அப்படின்னா கட்சி அப்படியே கட் பண்ணி நைன்டீன் டுவெண்ட்டி நைன் காட்டுறாங்க ஏண்டா நானே நம்மளோட கம்பெனியை மறுபடியும் டெவலப் பண்ண போர்ட் மெம்பர்ஸை வர வச்சு மீட்டிங்கை போட்டா நீ என்னன்னா ஊர் சுற்றிட்டு இருக்க இப்போ பாரு நம்மளை எல்லாத்துலயும் இருந்து தூயிடானுங்க நம்ம கிட்ட இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நம்ம கிட்ட மிஞ்சிருக்குது நம்ம வீடு ஒன்று மட்டும்தான் அப்படின்னு வாழ்க்கை சொல்ல ஜார்ஜை வெளியே அனுப்பி வச்சுட்டு நான் மீட்டிங் வராதுக்கு என்ன மன்னிச்சிடு எங்கிட்ட இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போறேன் என்னை நம்பி கேளு அப்படிங்கிறான் ஷெல்டன் என்ன நீ வந்து அந்த பேஸ்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல எனக்கு சில விஷுவல்ஸ் தெரிஞ்சது அதில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவோட கோவார்டினேடர்ஸை நான் பார்த்தேன் அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா அங்க போனா நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஜேர்னில நீ என் கூட வரணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான் ஷெல்டன் நான் வந்து என்னடா பண்ண போறேன் கதை விடுறத நிப்பாட்டு அப்படின்னு வாழ்த்து சொல்ல நீ என நம்மள என்ன எனக்கு புரியுது என் நடந்த மீட்டிங் நம்ம சொத்து போனது இது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு என் கூட வா அப்படின்னு சத்தம் போடுறான் ஷெல்டன் ஆனா எனக்கு நம்ம ரெப்புடேஷன் தான் முக்கியம் என்னால உன் கூட வர முடியாது அப்படின்னு வாழ்த்து சொல்லிட அப்படியே திரைக்கதை பிரசண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது கிளோய்க்கும் ஹஜுக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிட இன்னைக்கு உன் அப்பா என்னை பார்க்க வந்திருந்தாரு அப்படிங்கிறா ஹச் அதை கேட்டதும் க்ளோய் டென்ஷன் ஆயிடே அவ்வளோதான் உன்னையும் மாதிரி பேசி பேசி என் கிட்ட இருந்து பிரிச்சுடுவாரு அது முன்னாடி நாமளே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறா க்ளோய் ஏய் அவர் உன்ன பத்தி பேச என்கிட்ட வரல என் அப்பாவை பத்தி விசாரிக்க வந்திருந்தாரு எல்லார் மாதிரியும் நான் வர பார்த்து பயப்படல நம்ம தெரிஞ்சிக்க முடியாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னா ஹட்சி அப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜாயிண்ட் ஹட்சிக்கிறா கிளாய் அப்படியே திரும்பவும் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் பேக்க காட்டுறாங்க வாழ்ட்டை பார்க்க ஜார்ஜ் அவனோட வீட்டுக்கு வர ரெண்டு பேரும் சிட்டிங்க போடுறாங்க நீ ஏன் இப்படி பிடிவாதமா சில விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னு ஜார்ஜ் கேட்க என் தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு அதுக்கு நீயும் அவனுக்கு துணை போயிட்டு இருக்க இது ஷெல்டனோட வாழ்க்கையவே பாதிக்கும் அப்படிங்கிறாரு வாழ்த்து உங்க அப்பா என்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ அன்னைக்கு உங்க ஸ்டீல் கம்பெனியும் செத்து போச்சு ஆனா அதே பூச்சி தூங்கிட்டு இருக்கிற உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜார்ஜ் சொல்ல எங்க பிசினஸ் காப்பாத்தும் மறுபடியும் பழைய நிலைக்கு வரும் நான் பட கஷ்டம் உனக்கு பைத்தியகாரத்தனமா தெரியுதா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான் வாழ்த்து ஏண்டா எப்ப பாரு சொத்த பாதுகாக்கவே முயற்சி பண்ணிட்டு இருக்க முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க ஷெல்டன் பண்றது சரிதான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்ல உன்ன மாதிரி நானும் ஷெல்டனோட பேச்சை கேட்டு நடக்க முடியாது அவன் சின்ன பையன் அவனை எல்லாம் சும்மா ஏனோதானோன்னு ஏதோ கண்ணுக்கு தெரியாது தீவுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு திட்டுறாரு இப்போ பாரு எனக்கு அந்த தீவுல என்ன இருக்குன்னு தெரியாது ஆனா நான் என் நண்பனுக்கு சப்போர்ட் பண்றேன் ஒருவேளை ஷெல்டன் அந்த தீவுக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாக வாய்ப்பு இருக்கு அந்த மாற்றம் அவனுக்கானது மட்டும் இல்லை நமக்கானதும் தான் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான் ஜார்ஜ் மறுநாளே ஷெல்டன் தீவுக்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்க உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டானா அப்படின்னு கேக்குறா ஜேன் முதல்ல ஓகே சொல்லல ஆனா இப்ப என் கூட வரேன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு ஷெல்டன் சந்தோஷமா சொல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மல் ஆயிட்டேன்னு தான் என்கிட்ட சொன்னேன் இப்ப என்ன எங்கேயும் கிளம்பி போறேன்னு சொல்றேன் நான் விளையாடுறேன் அப்படின்னு காண்டாகரா ஜேன் நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்க என்னோட விஷுவல்ஸ் எல்லாம் நான் இருந்தேனா என்ன கூட்டிட்டு போக மாட்டி அப்படின்னு சோகமா கேக்குறா ஜேன் இல்லன்னு மௌனமா இருந்துட அவளோட எங்கேஜ்மெண்ட்ரிங்க கட்டி வச்சுட்டு போயிடுறா ஜேன் இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கான் விட்டு போனப்போ உன்னோட மனநிலை என்னவா இருந்துச்சுன்னு கேட்க எனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனா இந்த சம்பவம் என்ன சூப்பர் ஹீரோ மாறினதுக்கு அப்புறம் பாதிக்கல ஏன்னா மக்கள் சேவில ஈடுபடுற ஒருத்தன் விருப்பு விருப்புகளை ஒதுக்கி வைக்கணும்னு எங்க யூனியனோட ரூல்ஸ்ல இருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தன் தன்னோட நாட்டுக்காக சண்டை போட்டா அவனை ஹீரோன்னு சொல்லுவாங்க தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு மன நிம்மதியே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான் ஷெல்டன் இந்த உலகம் எப்பவும் அமைதியா இருந்ததே இல்ல எப்பவும் ஏமாத்துறதும் பழி வாங்கறது மாதிரி நிறைஞ்சு இருந்திருக்கு நீயா தான் இந்த உலகம் நாம சூப்பர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அப்புறம் நினச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் நீ ஒருத்தர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா உலகம் திருந்திடாது இது நீ உனக்குள்ள கட்டிக்கிட்ட ஒரு மாயபிம்பம் அதை உடைச்சிட்டு வெளியே உண்மையான உலகத்தை பாரு அப்படின்னு ஆர்டிஸ்ட் எடுத்து சொல்றாரு அப்போ சட்டத்திட்ட நியாய தர்மங்கள் எல்லாம் வேலைக்கே ஆகாத விஷயங்கள் சொல்றீங்களான்னு ஷெல்டன் கேட்க நான் அப்படி சொல்ல வரல உனக்கு நீயே போட்டுக்கிட்ட குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியே வானுதான் நான் சொல்றேன் நீ என்னதான் கெட்டவங்க கிட்ட சண்டை போட்டு இந்த உலகத்தை காப்பாத்தினாலும் இந்த உலகம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு சைக்காட்டிஸ்ட் அப்போ வெளியார கதவு தட்ட வீதி செஷனை நாம அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சைக்காட்டிஸ்ட் சொல்ல என்னோட மனசுல இருந்த உங்ககிட்ட மட்டும் தான் என்னால வெளிப்படையா சொல்லி ஆறுதல் கேட்க முடியுது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான் ஷெல்டன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கொள்ள ட்ரை பண்ணவங்கிட்டே கவுன்சிலிங் கேட்க வந்தது ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு இந்த சைக்காட்டிஸ்ட் சொல்ல அங்கிருந்த இவரோட நியூஸ் பேப்பர் கட்ட காட்டுறாங்க அதுல ஜாக் ஹாப்ஸ் இந்த கிரிமினலை சூப்பர் மேக்ஸ் ஜெயில அடைச்சிட்டு போட்டுருக்கதா காட்டுறாங்க உனக்கு எப்போ எல்லாம் என்னோட ஹெல்ப் வேணுமோ அப்ப எல்லாம் என்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துடுற நல்ல விஷயம் தான் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்னு சைக்காட்டிஸ்ட் ஜாக் கோவமா அனுப்பி வைக்க அங்கிருந்து கிளம்பி வெளியே வரான் ஷெல்டன் இவ்வளவு நேரம் இங்க நடந்த கவுன்சிலிங் இவங்க சொல்ற சூப்பர் மேக்ஸ் அப்படிங்கிற சூப்பர் வில்லன்ஸ் அடைச்சி வச்சுக்கிற ஜெயில தான் நடந்திருக்கு அங்கிருந்து வெளியே வந்த ஷெல்டனோட மனப்போக்கு மாறுமா மாறாதான் நாம எதிர்பார்க்க எபிசோட முடிச்சிட்டாரு டைரக்டர் நம்மளுங்க எப்படி அந்த தீவுக்கு போக போறாங்க கரண்ட்ல புதுசா ஃபார்ம் ஆகிற வில்லன்ஸ் யாரு சூப்பர் மேக்ஸ் ஜெயிலுக்கு கிரேஸ் ஏன் விசிட் அடிக்கிறா கடல் பயணத்தில் இருந்த நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடி பெருசு சொன்ன மாதிரியே நடக்கிறதெல்லாம் எப்படி பிராண்டனுக்கு அப்புறம் கிரேஸ் ஏன் ரூல்ஸ் பிரேக் பண்ணா அந்த தீவுல எப்படி நம்ம ஆளுங்க சூப்பர் பவர்ஸ் அடைய போறாங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க